அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் உங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேரு ஜெகதீசன் நான் வந்து ஒரு ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கிறேன் சரிங்க எங்க ஊர் வந்து இப்ப சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூருக்கு பக்கத்துல மோளப்பாரி அப்படிங்கிற ஒரு கிராமம் நம்ம குளத்தொழிலே வந்து விவசாயம் தான் நான் ஆசிரியராக பணியாற்றிய நேரம் போக மிச்ச நேரத்தில் வந்து விவசாயத்தை வந்து முழுமூச்சா பண்ணலான்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன் எவ்வளவு வருஷமா நீங்க இந்த விவசாயம் பாத்துட்டு இருக்கீங்க நம்மளுது விவசாயம்னா நமக்கு பிறந்திருந்த விவசாயம் தாங்க சரிங்க அப்பா அம்மா தாத்தா அப்புறம் அவங்க நான் சின்ன பையன் இருக்கும்போது நானும் அப்புறம் காட்டிலேயே வந்து பண்ணிட்டு இருக்கிறேன் என்னதான் படிச்சிருந்தாலும் வந்து நம்மளோட தொழிலே விவசாயங்கிறதுனால இதையும் வந்து விட முடியல உங்களால விவசாயங்கிறது ஒண்ணு அப்புறம் நமக்கு உடலுக்கு ஆரோக்கியம் அதனால இதை நான் விடாம பண்ணிட்டு இருக்கிறேன் சரிங்க இப்ப நீங்க செவ்வாழை கண்ணு போட்டிருக்கீங்க இல்லீங்களா இது பத்தி எங்களுக்கு விவரமா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எப்படி இந்த செவ்வாழை கண்ணு வந்து புடுங்கிறது அது எப்படி வந்து நடறது எந்த எவ்வளவு அளவுல வந்து நடறது எப்படி நீங்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கீங்க இது பத்தி எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க இது கட்டை வந்து நாங்க கோபியில இருந்து புடிங்கிட்டு வந்தோம் அப்படிங்களா ஆமா நல்ல தரமான கட்டையை பார்த்து ஒரே தரமா இருக்கிற மாதிரி கட்டையை எடுத்துட்டு வரணும் சின்னது பெருசா இருந்துட்டா அது வந்து சேர்றதும் முன்ன பண்ண வந்து சேரும் ஓ ஒரே அளவா இருந்தாதான் ஒரே சமயத்துல வந்து தார் வந்து வரும் ஆமா ஒரே மாதிரி கட்டை புடிங்கிட்டு வந்தோம் அது நாம கொஞ்சம் பக்கத்துல இருந்து எல்லாம் அவங்க ஆளுங்க புடுங்கும் போது பாத்துக்கணும் இல்லைன்னா அவங்க ஒரு மாதிரி சின்னது பெருசா புடிங்கிடுவாங்க அப்புறம் வைக்கிறது வந்து 7 அடிக்கு ஒண்ணு நாங்க வச்சுக்கிறோம் 7 அடி அல்லது 8 அடிக்கு ஒண்ணு நம்ம வைக்கலாம் 7 அடியிலிருந்து 8 அடிக்குள்ள வந்து வைக்கலாம் சொட்டுநீர் வந்து போட்டிருக்கீங்க ஆமா சொட்டுநீர்ல தான் இது நல்லா இருக்கும் இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஏன்னா நிறைய வந்து உரம் விட வேண்டி வரும் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்க்கால் பாயிற மாதிரி இருந்தா அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது இது அந்த ட்ரிப்பிள் கரைச்சு விட்டோம்னா எல்லா மரத்துக்கும் ஈவனா போய் சேர்ந்துக்கும் நல்லா ஈல்டு நல்லா இருக்கும் ஓ சரி இப்ப வந்து நீங்க கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அடி உரமாவோ இல்ல நுண்ணூட்டமாவோ என்னது கொடுத்தீங்களா ஆமா கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் எரு போடணும் ஃபர்ஸ்ட் உரம் மாட்டு சாணம் போடலாம் ஆட்டு சாணம் போடலாம் கோழி சாணம் போடலாம் கோழி சாணம் போட்டா எல்லாத்தோட பெஸ்ட் ஒரு 20 நாள் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஈல்டு கொடுத்துரும் அப்படி இல்லை அப்படின்னாலும் கோழி சாணம் மாட்டு சாணமோ அல்லது ஆட்டு சாணமோ கண்டிப்பா போட்டவனும் அடி வரும் இப்போ ஒரு 1/2 ஏக்கரா வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு 5 டிராக்டர் 6 டிராக்டர் ஆகுது அடி உரம் போடணும் எரு போடணும் அதுக்கப்புறம் உரங்கிறது வந்து ஒரு 1/2 ஏக்கருக்கு 500 கட்டை வைக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா டோட்டலா வச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒரு 15,000 ரூபா செலவாகும் ஒரு மரத்துக்கு ஒரு 30 ரூபா ரேட்டுக்கு செலவாகும் மரத்துக்கு 30 ரூபா ரேட்டுக்கு வந்து செலவு அது வந்து தெளிப்பானாவும் இருக்குது வேறு ஓடுறதுக்கு மருந்து இருக்குது அப்புறம் அது இல்லாமல் உரம் இருக்குது அது அப்பப்போ காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விட்டுட்டு வந்துட்டே இருக்கணும் வச்சதுல இருந்து அதுக்கு வந்து உரங்கிறது போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் ஓ சரி அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு கோமயம் இதை வந்து பிடிச்சி ட்ரிப்பில் விட்டோம்னா கண்ணுக்கு இன்னும் நல்லா ஊக்கமாக இருக்கும் நல்லா ஈல்டு நல்லா இருக்கும் இதெல்லாம் செய்யலாம் நாம் எவ்வளோ நாளில் வந்து வாழை வந்து இது வந்து செவ்வாழையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காலகட்டம் அதிகமாக தான் எடுத்துக்கும் உங்களுக்கு மற்ற இந்த கதலி இந்த ரகமெல்லாம் 12 மாசத்துல வந்து 9 மாசத்துல வெட்ட ஆரம்பிச்சு 12 மாசத்துக்குள்ள முடிச்சிருவாங்க இது வந்து 14 மாசம் ஆகும் அப்படிங்களா செவ்வாழை வந்து 14 மாசம் 14 மாசம் டு 15 மாசம் கூட கடைசியா பினிஷ் பண்ணும்போது 15 மாசம் ஆயிரும் அதோட மற்ற கதலி விட இது 3 மாசம் சேர்ந்து எடுத்துக்கும் டைம் நீங்க வாழை மட்டும் தொடர்ந்து எத்தனை வருஷமா நீங்க வச்சிட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த வருஷம் தான் போட்டிருக்கிறேன் அப்படிங்களா ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டிருக்கிறேன் ஆனால் ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே அதில் ஒரு வருஷம் நமக்கு பழக்கப்பட்டதுனால எல்லாமே ஒரு அளவுக்கு நமக்கே தெரியுது அந்த அளவுக்கு அனுபவம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க நம்ம கடலைக்காய் குச்சி இதுதான் போட்டுருந்தோம் சரி இந்த டைம் ஒரு வித்தியாசமா பண்ணி பார்க்கலாமே லாபம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரி போட்டு பார்க்கலாமேன்ட்டு போட்டுருக்கிறேன் ஒரு 500 கட்டை தான் போட்டுருக்கிறேன் அப்படி 1/2 ஏக்கரா 500 கட்டை வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா விலையில எப்படி போகுது உங்களுக்கு இந்த வருஷம் லாபம் பரவாயில்லைங்களா விலை வந்து கிலோ கணக்கில் எடுத்துக்கிறாங்க விலை இந்த வருஷம் வந்து ஒரு 30 ரூபாய்க்கு விற்கிது கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க தார் பார்த்தீங்கன்னா ஒரு 13 ரூபா 14 கிலோ இது வரைக்கும் வெட்டினதில் வந்திருக்குது ஒரு தார் ஒரு 350 to 400 ரூபா வரைக்கும் ரேட்டு போகுது இதுக்கு முட்டு வலின்னு பார்த்தா ஒரு 120 ரூபா பண்ணியிருப்பேன் ஒரு மரத்துக்கு 120 ரூபா முட்டு வலி ஆகும்
அப்புறம் அதுக்கு போக மிச்சிருக்கிறது நமக்கு பரவாயில்ல. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் தவறு இல்லை, நல்லா ரேட்னு சொல்லலாம். விலையை பொறுத்து அப்புறம் அடுத்த வருஷம் முன்ன பொண்ண விற்கலாம், அது எப்படிங்கறது சொல்ல முடியாது, அது நிரந்தரம் இல்லை. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஈல்டும் பரவாயில்ல, விலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ வாழை மரத்துக்கெல்லாம் என்ன மாதிரியான நோயெல்லாம் வரும், அதை நீங்கள் எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துறீங்க? வாழை மரத்துக்கு நோய்னா இந்த வாழை மரத்துக்கான வந்து அதிகமாக நோய் தாக்காது. ஓ, செவ்வாழைக்கு அதிகமாக ஓரளவுக்கு இதுவும் அந்த நம்ம நேந்திரமும் ஓரளவுக்கு தாங்கும். அதே மாதிரி காற்றுக்கும் பிரச்சனை இல்லை. இதில் இதில் வந்து பெருசாக உங்களுக்கு என்னன்னா, அந்த வெயில் பட்டா இது வந்து கொஞ்சம் அதுமுக ஷைனிங் கலரு கொஞ்சம் வந்து மாறும், அதுக்காக கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறது. அப்புறம் இந்த தாருக்கு வந்து இந்த கீழே சருவு இருக்குது இல்லையா, அதை எடுத்து சருவெல்லாம் சுற்றி விடணும், வெயில் படாமல் எல்லாம் இருக்கிறதுக்கோசரம். இந்த ஆள் கட்டி இந்த மாதிரி சுற்றி விட்டுருணுங்களா? வெயில் கொஞ்சம் படாம இருக்கும், வெயில் படாம இருக்கும், பூச்சிக்கு அடிக்காம இருக்க மாதிரி இருக்கும். ஓ, அதனாலதான் நீங்க இந்த சோவையெல்லாம் வந்து அறுக்காமே இருக்கிறீங்களா? காஞ்சி போன சோவையெல்லாம் மேல கட்டணும். ஒவ்வொரு தாருக்கும் இந்த மாதிரி வந்து கட்டி விட்டுருவீங்க. ஆனா எல்லாரும் வந்து இப்ப டொயின் எல்லாம் கட்டி வாழை மரம் காத்துக்கு வந்து சாயாம இருக்கிறதுக்காக பாத்துருக்காங்க. டொயின் கட்டுறதுங்கிறது வந்து அந்த கதலி ரகத்துக்கு கம்பல்சரி கட்டி ஆகணும். இதை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு மரம் வந்து அடிமரம் நல்லா ஊக்க வரும். உங்களுக்கு வந்து கட்டணுங்கிற அவசியம் இல்லை, காத்துக்கு ஓரளவுக்கு தாங்கும். இதோட இலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கதலி இலை பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் லேசாக இருக்கும். இது வந்து மரமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 90% வந்து இது சாயாது, ரொம்ப காத்தடிச்சா இதுவும் சாயும். அது நம்ம ஆனா அது மாதிரி வந்து இது சாயாது, இதை கட்டணுங்கிறது நான் கட்டல, இது பெரும்பாலும் கட்டுறது இல்லை, ஒரு சிலர் கட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் இதை நம்ம காத்துக்கு வந்தா சாஞ்சிருமோ, சேஃப்டி பண்ணிடலாம். ஆனா இந்த வருஷம் கூட நிறைய பேர் இப்ப நம்ம பக்கமே வந்து காத்துல கூட சாஞ்சிருச்சு. ஆமா, இப்ப கூட சாஞ்சிது, இந்த மாதிரி சாயில. நம்மளும் சாயலீங்க. சரிங்க, இப்ப நீங்க அடுத்த வருஷம் எல்லாம் நீங்க இங்க இருந்தே வந்து கண் எடுப்பீங்களா? உங்களுக்கு இருந்தே எந்த மாதிரியான கண் எடுப்பீங்க, அது காட்ட முடியுங்களா? இப்ப இந்த மரத்தை பாருங்க, இதுல இருக்கிற கட்டை வந்து கணக்கான கட்டையா இருக்கும். ஓ, இதை விட பெருங்கட்டையா வச்சாலும் சரி வராது, ரொம்ப பிஞ்சு கூடாது. அப்ப இந்த கட்டை தான் வந்து சரியானதா இருக்கும். ஆமா, சரியானதா இருக்கும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 4-5 சைடு பக்கக்கண் வந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா பாருங்க, இதுல வந்து பாருங்க, ஒரு கண்ணு மட்டும் பச்சை கலர் வந்து பச்சை கலரா வந்திருக்குது. இது வந்து சிவப்பா இருக்குது, இது வந்து பச்சை கலரா இருக்குது. இந்த கட்டையை வந்து புடிங்கி வைக்க கூடாது நம்ம. இத புடிங்கி வச்சோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய தாரும் வந்து பச்சை கலரா வந்துடும். அந்த மாதிரி தாரு இங்க இருக்குங்களா? இருக்கு இருக்கு, இந்த மாதிரி பச்சை கலரா வந்துடும். ஓ, அந்த பச்சை கண்ணு கட்டையை வச்சு இந்த மாதிரி பச்சை வாழையா வந்துருங்களா? இத வந்து இது வந்து அந்த நம்ம எப்பயும் இருக்கிற பழம் வந்து பழுத்தா மஞ்சள் கலர் இருக்கும். அந்த மாதிரி ஆமா, பழுத்ததுக்கு அப்புறம் மஞ்சள் கலரா தெரியுது. செவ்வாழை பழுத்தாலும் சிகப்பு கலர்லயே தான் இருக்கும். அது வந்து சிகப்பா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் தானுங்களா? அதே டேஸ்ட், அளவோட கூட கொஞ்சம் டேஸ்டா இருக்குன்னு சொல்லலாம். ஓ, இதுவா? சரி சரி சரி, நல்லா இருக்கும். ஆனா இருந்தாலும் அது வியாபாரிகள் எடுத்துக்கிறது இல்ல, எடுத்துக்கிறது இல்ல. அது இப்ப இதுக்கு தண்ணி வந்து எவ்வளவு நாளைக்கு ஒரு முறை விடுவீங்க? எவ்வளவு உரம் எல்லாம் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை விடுவீங்க, அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. தண்ணி வந்து டெய்லியுமே விடணும். தண்ணி டெய்லியும் வந்து பாய்ச்சிட்டே இருக்கணும். ஆமா, காட்டுல வந்து உங்களுக்கு பாசம் பிடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். தண்ணி வந்து டெய்லி பாய்ச்சிட்டே இருக்கணும். உரம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு 4 days ஒன்ஸ் வர மாதிரி உரம் விட்டுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு உரம் விட்டுட்டே இருக்கணும். முதல்ல இருந்து நீங்க என்னென்ன உரம் அதுக்கு விட்டுருக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? முதல்ல இருந்து உங்களுக்கு வேர் தளைச்சலுக்கு கியூமிக் ஆசிட் விடுவாங்க. வந்து வேருக்கும் விடுறாங்க, விடலாம். மேலே சின்ன செடி வரும்போது இலைக்கு ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படிங்களா? ஆமாம். அப்புறம் களை வெட்டும் போது உங்களுக்கு பொட்டாசு, டிஏபி, யூரியா இதெல்லாம் கலந்து வச்சு வெட்டணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெள்ளை பொட்டாசு மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து 4 days இருக்கா அப்படி மேலே விட்டுக்கிட்டே இருக்கணும். மொத்தத்தில் வந்து காய் வெட்டுற வரைக்கும் வந்து உரம் போயிட்டே இருக்கணும். ஓ, சரி சரிங்க. காய் ஊறதுக்குன்னு அதுக்குன்னு தனியா ஏதாவது இருக்கு? ஊறதுக்குன்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல, கலருக்கு வேணா மருந்து இருக்குது.
கலர் வர்றதுக்காகங்களா? சரியா, அது நீங்க விடுவீங்களா இல்ல? இல்ல, அது வந்து இது ஸ்ப்ரே பண்றது. ஓ, மேலேயே வந்து சாரிக்கே ஸ்ப்ரே பண்றது நீங்க? சரி சரி. இது விக்கிறது வந்து எங்க விக்கிறீங்க? நீங்களே கொண்டு போய் விப்பீங்களா இல்ல? இல்ல, நாமளே வந்து இத்தனையும் கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது. வியாபாரிகள் இருக்கிறாங்க, அவங்க வந்து இப்ப பெங்களூர், கேரளா, பாம்பே இங்கெல்லாம் அவங்களே இங்கேயே வந்து ஒட்டிட்டு போயிருவாங்க, அவங்க ஏற்றுமதி பண்ணிக்குவாங்க. அப்படிங்களா? நம்மளுக்கு வந்து வெற்ற செலவெல்லாம் நம்மளோடது கிடையாது, அவங்களே வந்து அவங்களே பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து கிலோ எடை போட்டு எடுத்துக்கிறாங்க. எடை போடும்போது கொன்னைக்கு 2 கிலோ 15 கிலோ வந்துச்சு, மொத்தமா எடை போடும்போது 15 கிலோ வந்துச்சு அப்படின்னா அந்த கொன்னைக்கு ஒரு 2 கிலோ கழிச்சுட்டு 13 கிலோவுக்கு நமக்கு காசு கொடுத்துருவாங்க. ஒரு தாருக்கு 2 கிலோ குறைச்சிருவாங்க. சரிங்க. ஒரு மரத்துல வந்து எத்தனை சீப்புங்கண்ணா வரும் ஒரு தாருக்கு? ஒரு தாருக்கு ஒரு சில மரத்துல 4 சீப்பு வரும், ஒரு சில மரத்துல 5 சீப்பு வரும். அப்படிங்களா? 4-5 தான் அதிகமா இருக்கு. பொதுவா வந்து என்ன எடையில வருங்க தோராயமா? ஒரு எடை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் 4 சீப்பு இருக்கிற, 4 சீப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், 5 சீப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கிற, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தா உங்களுக்கு 6 சீப்போட வரும். சரி சரி சரி. ஒரு சீப்புல 15 போல இருக்கும். 4 சீப்பா இருந்தா 60 போல இருக்கும். 5 சீப்பு வந்து 75 பழம் ஒரு தாருக்கு இருக்கும். உங்களுக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்து 200 கிராம் டு 250 கிராம் வரும். கால் கிலோ கூட பெரும்பழமாக இருந்தால் கால் கிலோ கூட வரும். அப்படிங்களா? இல்லைனாலும் 200 கிராம் வரும். 5 பழம் போட்டால் 1 கிலோ வர மாதிரி வரும். ஓ, சரி சரி சரி. எங்களுக்கு வந்து அந்த செவ்வாழை பற்றி நல்ல முறையில் வந்து விளக்கம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி.